வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 சமன்பாட்டியல், இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் கெழுக்களின் அடிப்படையில் சம்மேஷன் 1/பீட்டா இன்டு காமாவின் மதிப்பை காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, இவருடைய அடுக்கு 3 இருக்குது, அதனால் இதுக்கு 3 மூலங்கள் இருக்கும், அது ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து எழுதிட்டோம். நம்ம என்ன செய்யணும், கெழுக்களின் அடிப்படையில் சம்மேஷன் 1/பீட்டா இன்டு ஆல்ஃபா இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும். சம்மேஷன் அப்படின்னா ரெண்டு மூலங்களாக கூட்டணும், அது எங்கே இருக்கணும், பகுதியில் இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இப்போ நம்ம முதல்ல மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சம்மேஷன் ஒன்றுன்னா ஒவ்வொரு மூலங்களாக கூட்டணும்னு அர்த்தம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஒவ்வொன்றா கூட்டுறோம். இதுக்கு என்ன நிபந்தனைனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு பை எக்ஸ் கியூபின் கெழு. சரியா, இதுதான் நிபந்தனை. அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு பி பை எக்ஸ் கியூபோட கெழு, இதுக்கு முன்னால் எதுமேலும் 1 இருக்க அர்த்தம். அப்போ மைனஸ் பி பை 1னா மைனஸ் பி. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய கண்டுபிடிக்க போகிறோம்னா 3 நேராக என்ன செஞ்சுக்கலாம், மூலங்களின் பெருக்கல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ரெண்டு பெருக்குது, நமக்கு இந்த கணக்கு பொறுத்தவரை தேவையில்லை. என்ன செஞ்சிடலாம், நம்ம 3 கண்டுபிடிச்சிடலாம். 3னா என்ன, 3 மூலங்களை நம்ம பெருக்க போகிறோம். அப்போ என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அப்போ 3 நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிபந்தனை என்ன, மைனஸ் மாறிலி உறுப்பு பை எக்ஸ் கியூபின் கெழு, எக்ஸ் கியூபின் கெழு. சரியா, ஈக்குவல் டு மைனஸ் மாறிலி உறுப்பு என்ன ஆர் பை எக்ஸ் கியூபோட கெழு என்ன 1. அப்போ மைனஸ் ஆர் பை 1னா மைனஸ் ஆர் தான். அப்படிலாம் நீங்கள் இந்த இது போடாமல் இந்த இடத்துல மூலங்களின் கூடுதல், இந்த இடத்துல மூலங்களின் பெருக்கல் மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டாலும் போதும். இந்த இடத்துல மூலங்களின் கூடுதல், இந்த இடத்துல மூலங்களின் பெருக்கல், இப்படி எழுதிக்கிட்டாலும் போதும். இந்த சம்மேஷன் 1 இந்த சம்மேஷன் 3 குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எழுதிங்க, மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் எழுதிக்க உங்களுக்கு மாறாது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்மேஷன் 1/பீட்டா இன்ட்டு காமா, இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கூடுதல், எல்லாத்தையும் கூட இந்த 3 மூலங்களையும் 2-2 பெருக்கி நம்ம கூட்டணும். அதாவது 1/ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1/பீட்டா காமா ப்ளஸ் 1/ என்ன வரும், காமா ஆல்ஃபா, இந்த மாதிரி எழுது. அந்த சம்மேஷன் வந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம், இருக்கக்கூடிய மூலங்களை 2-2 பெருக்கி என்ன செய்யணும், பகுதியில் வர மாதிரி எழுதணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா பீட்டா, இங்கே என்ன இல்லை காமா இல்லையா, அப்போ காமாவை கொண்டு பெருக்கி வகுத்துடலாம், ப்ளஸ் 1/பீட்டா காமா இருக்குது, என்ன இல்லை ஆல்ஃபா இல்லையா, அப்போ ஆல்ஃபா கொண்டு பெருக்கிடுங்க, ப்ளஸ் 1/காமா இன்ட்டு ஆல்ஃபா, என்ன இல்லை பீட்டா இல்லையா, அப்போ பீட்டா பை பீட்டா கொண்டு பெருக்கி வகுத்துடலாம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், பகுதி எல்லாமே சமமாக இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ ஒரு தடவை எழுதிட்டா போதும், ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ பாருங்கள், 1 காமாயும் பெருக்குனா காமா, ப்ளஸ் 1 ஆல்ஃபாயும் பெருக்குனா ஆல்ஃபா, ப்ளஸ் 1 பீட்டாவும் பெருக்குனா பீட்டா, ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. வரிசை தான் மாறி இருக்கே தவிர எல்லாமே ஒன்று தான். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னா அதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்னது மைனஸ் பி பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட் காமா, இதோட மதிப்பு என்ன மைனஸ் ஆர். மைனஸ் மைனஸ் கேன்சல், அப்போ பி பை ஆர், இதுதான் நமக்கு தேவையான சம்மேஷன் 1/பீட்டா இன்ட்டு காமாவோட மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.